ஸோ பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம லஞ்ச் இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். இவ்வளோ சூடாக சூப்பராக வந்திருக்கு. கமான் கைஸ் கைஸ், இது ஹைலி ரெக்கமெண்டட். ஆக்சுவலி வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வாங்கினாங்க. நான் ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு இதிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூரில் இருக்கிற மேக்னா ஃபுட்ஸ் என்ற ஒரு ஹைதராபாதி பிரியாணி சர்வ் பண்ணுற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் வித் பெப்பா பொடி அண்ட் சூர்யா. ஸோ பெங்களூரில் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம லஞ்ச் இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணிஸ்னு கூட சொல்லிக்கிறாங்க இங்கே ஹைதராபாத். நம்ம ஆக்சுவலாக ரிவியூவில் பார்த்துருந்தோம் லைக் ஏகப்பட்ட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணிஸ் இன் பெங்களூர்னு சொல்லி ஹைப் பண்ணியிருந்தாங்க. சரி, அந்த ஹைப்புக்கு டஸ் இட் லிவ் இட் அப்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். 1000 ரிவ்யூஸ் இருந்தது, அது மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. 25 ரிவ்யூ. ஆமாம், லைக் சீரியஸ்லி பெங்களூர் பீப்பிள் லைக் ஏகப்பட்ட லைக் பிளேசஸ் வந்து ரேட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மேக்னா ஃபுட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஆக்சுவலி மெனு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஷஸ் இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஹைதராபாத் பிரியாணி இருக்கு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டார்டர்ஸ் அண்ட் டிஷஸ் கூட இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு லைட்டாக காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் சில ஆந்திரா ஸ்டார்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆர்டர் போட்டுடலாமா பெப்பா? ஆர்டர் பண்ணிடலாமா கைஸ். வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு ட்ரை திஸ் பிரியாணி. ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டுமே பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் பிரியாணி ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகனா ஸ்பெஷல் பிரியாணி. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க போல மேகனா ஃபுட்ஸில். ஸோ அதுவும் வந்து லைட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். மேனேஜரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்ஷஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு சில டிஷ்ஷஸ் வாங்கியிருக்கோம். ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பிரியாணி சொன்னது, மேக்னா ஸ்பெஷல். ஸோ மேக்னா ஃபுட்ஸ்லேயே ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரியாணி பண்ணுறாங்க ஹைதராபாத் ஸ்டைலில். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஹைதராபாத் பிரியாணி. அது இவங்க ஏதோ ஒரு ஆலூ பிரியாணி வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனு. ஸோ வேறு வழி இல்லாமல் வாங்கியிருக்கோம். இந்த பிரியாணி வந்து கஸ்டமரோட ஃபேவரட் இந்த ரெஸ்டாரண்ட்டில், ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இது வாங்கியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் லைட்டாக. இவ்வளோ சூடாக சூப்பராக வந்திருக்கு. கமான் கைஸ் கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்குன்னு எல்லாமே போட மாட்டேன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மிர்ச்சி கசாலன்னு. ஸோ இது வந்து ஹைதராபாத் பிரியாணினால இட்ஸ் ஆப்வியஸ்லி நாட் பிரிஞ்சல் பச்சடி. ஹைதராபாத் சைடில் இட்ஸ் கால் மிர்ச்சி கசாலன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் ரைத்தா. ஸோ மச்சான் சாப்பிடலாமா? ரெடியா? அவன் காலி, அவன் அப்புறமா சூட் பண்ணோம். ஸோ லைட்டாக என் பிளேட்லேருந்து டேஸ்ட் பண்ண போகிறான். ஸோ ஸ்பூன் இருக்குல்ல கைஸ், இப்போ நான் வந்து பிரியாணி ஸ்பூன்லாம் சாப்பிட போகிறேன். ரைஸ் கமெண்ட்ஸில் திட்டாதீங்க. எஸ், ஏன்னா நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணுறோம். ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளஃபியாக நல்லா மனம் இருக்குது. அது ஒரு பயங்கரமான ஒரு வாசம் இருக்குது. செம்ம சூடாக இருக்குது. இன்னும் ரைஸ் மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணாமா? செம்ம டெண்டராக இருக்குது சிக்கன். அதுவும் மசாலா பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அதான் லைக் ஒரு ஹைதராபாதி ஸ்டைலில் ஒரு பிரியாணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சிக்கன் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குது கைஸ். செம்ம டெண்டராக இருக்குது சிக்கன். அப்படியே உடஞ்சி இங்கே பாருங்கள். செம்ம ஜூஸியான ஒரு ஸ்பைஸியான ஒரு சிக்கன் கிரேவி, சிக்கன் கறி, சாரி, செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ் ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் மேலே லேயர் போட்டதுனால கொஞ்சம் ஒரு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம லைட்டாக அந்த மிர்ச்சி கசாலம் போட்டு ட்ரை பண்ணாமா? நம்ம ஆல்ரெடி இது போட்டிருக்கோம். ஸோ இது லைட்டாக இதில் போட்டலாம். ஆகா, செம்ம லாங் கிரெயின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம ஃப்ளஃபியாக இருக்குது. ம், வாவ், இந்த மிர்ச்சி கசாலன் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா ஒரு பீனட்டோட அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. பீனட்டு, செசமி சீட்ஸ் அதெல்லாம் வச்சு இது மிர்ச்சி கசாலன் பண்ணுவாங்க. அல்டிமேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடி வேப்பிடு. நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி அவுட்டர்லேயில் அந்த சில்லியோட அந்த மசாலாஸ்லாம் போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த போன் பீஸ் வேறு எங்கடா கிடைக்கிறது? ஓ, அப்படியே ஒரு பயங்கர ஸ்பைஸ் இருக்குது. மிச்சா கோடி வெப்பிஸ் டூ குட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தின் லேயர் ஃப்ரை பண்ணி அதில் நல்லா அந்த சில்லியோட மசாலாஸ் போட்டிருக்காங்க அவுட்டர் லேயரில். ஸோ நல்லா அந்த ஆந்திரா ஸ்பைசஸ்லாம் ஃபீல் பண்ண முடியுது. இது இஸ் ஆல்சோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் சிக்கனு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். ஸோ ஒரு ஒரு நாளுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு ட்ரை ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பயங்கரமான லெட்யூசஸ் கேரட் ஆனியன்ஸ்லாம் போட்டு கொரியண்டர்லாம் போட்டால் பயங்கர நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன். எனக்கு ஆப்வியஸ்லி போன்லெஸ் தான் யூஸ்வலாக பிடிக்கும். போன் இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபுல்லாக போன்லெஸ் கைஸ், நம்பவே மாட்டீங்க. இவ்வளோ பெரிய போன்லெஸ் பீசஸ் அப்படியே எடுத்து ட்ரை பண்ணுறேன். நல்லா அந்த கொரியண்டர் ஃப்ளேவர் லைட்டாக மசாலாஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு தின் ஒரு டெண்டர் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் சிக்கன்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரை பண்ணி அந்த சாஸ்லாம் போட்டு தந்துருக்காங்க. லைட்டாக கார்லிக்கு ஆனியன்ஸ் அதெல்லாம் போட்டு நல்லாயிருக்கு கைஸ். கைஸ் இது ஹைலி ரெக்கமெண்டட். இதுவும் இந்த பிரியாணி தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பிரியாணி அண்ட் ஆல்சோ அந்த மெஜஸ்டிக் சிக்கன் கலந்து சாப்பிட ட்ரை பண்ண போகிறோம். டூ குட் மேன், செம்மையாக இருக்குது. ஐம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். வெஜ்ஜு ட்ரை பண்ணலாமா?
ஆக்சுவலி வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வாங்கிட்டாங்க. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து சில்லி பன்னீர், ஆனியன்ஸ், கேரட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த க்ரீன் சில்லிஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இன்னும் சாஸியாக இருக்கும்னு நினச்சேன், பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாகவே கொடுத்துருக்காங்க. பன்னீரோட சாப்பிடும்போது அந்த பன்னீரோட அந்த க்ரீமினஸ் வந்து லைட்டாக அந்த ஸ்பைஸை வந்து டாமினேட் பண்ணுது. ஸோ இட்ஸ் நாட் லைக் டூ ஸ்பைசி, அந்த க்ரீமினஸ் அந்த பன்னீர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுது. நல்லா இருக்குது. வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு எல்லாமே காரமாக இருக்குது. ஸோ ஆல்சோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக் பிரியாணி. எக் பிரியாணி என்னது அது என்னது? ஸோ இது வந்து இன்னொரு பிரியாணி. இவங்க வெஜிடேரியனால வாங்கியிருக்காங்க, நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டேன். அண்ட் ஆல்சோ கடைசியான டிஷ் பார்த்தீங்கன்னா மேக்னா ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஃபேவரட், அதுவும் பார்த்தீங்கன்னா டாப் செல்லிங். அந்த டிஷ்ஷோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவன் வீடியோவில் வரும். ஸோ அவன் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், என் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, நான் சாப்பிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்னா ஃபுட்ஸில் வந்து ஹைதராபாத் பிரியாணின்னு ஒரு சில ஆந்திரா ஸ்டார்டர்ஸ் முடிச்சாச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. பெங்களூரில் நம்ம சாப்பிட்டதே ஃபஸ்ட்டு, பட் வி ரியலி லவ் த பிரியாணி. வாஸ் டூ குட். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், எஸ்பெஷலி அந்த போன்லெஸ் சிக்கன் அண்ட் ஆல்சோ மேக்னா ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. அல்டிமேட் கண்டிப்பாக இருக்கு. நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ சீ யூ இன் அனதர் எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட் இஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் அண்ட் பேப்பர் ஃபுடி. பாய். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நான் போனதே இல்லை. பேபி எனக்கு பயமா இருக்கு. பேபி பேபி ஸ்வீட். ஆமா ப்ளீஸ் ஸ்வீட் பாய்.